ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வியாழக்கிழமை விரதம் எப்படி இருக்கிறது சிஸ்டர் அப்படின்ட்டு. அதற்கான ஒரு சிறிய பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை நாட்களில் சாய்பாபா விரதத்தை நீங்கள் இப்படி இருந்து வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே உடனே நடக்கும். வியாழக்கிழமை தோறும் சாய்பாபாவை குருவாக நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். தொடர்ந்து 9 வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வந்தால் அனைத்து தடைகளும் நீங்கும். இந்த பிரபஞ்சத்தில் சாய்பாபாவை குருவாக நினைக்கும் மக்கள் ஏராளமாக உள்ளனர். சாய்பாபாவிற்கு வியாழக்கிழமை உகந்த நாள் என்பதால் வியாழக்கிழமை தினத்தன்று விரதம் இருப்பர். வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து சாய்பாபாவை வழிபட்டு வந்தால் நன்மைகள் கிட்டும். விரதம் இருக்கும்போது 9 வாரங்கள் வியாழக்கிழமையன்று சாய்பாபாவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். நமது மனதை ஒருங்கிணைத்து சாய்பாபா நாமத்தை மட்டும் எடுத்துரைத்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். ஆண், பெண், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். எந்த செயலுக்காக விரதத்தை தொடங்கினோமோ அதனை நாம் மனதில் நினைத்து சாய்பாபாவிற்கு விரதம் இருக்க வேண்டும். சாய்பாபா நாமத்தை உச்சரிப்பதுடன் விரதத்தை வியாழக்கிழமை தோறும் மட்டுமே செய்ய வேண்டும். விரதத்தை சில வழிமுறைகளை பயன்படுத்தி செய்ய வேண்டும். சாய்பாபா விரதத்தை தொடர்ந்து 9 வாரங்களுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீராடி மனதை ஒருங்கிணைத்து சாய்பாபாவிற்கு பூஜை செய்ய வேண்டும். சாய்பாபாவுக்கு பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் காலை அல்லது மாலை நேரமாகும். இந்த நேரங்களில் விரதத்தை மேற்கொள்ளும் போது வெறும் வயிற்றுடன் பூஜை செய்யக்கூடாது. ஏதேனும் பால், பழம், இனிப்புகள் போன்றவற்றை உட்கொண்ட பிறகே பூஜை செய்ய வேண்டும். நாள் முழுதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒருவேளை மதியமோ அல்லது இரவோ உணவு எடுத்துக்கொள்ளலாம். சாய்பாபாவின் அறிவுரைப்படி ஒரு நாள் முழுவதும் பட்டினியாக இருந்து விரதத்தை கடைபிடிக்கக்கூடாது. விரதம் இருக்கும்போது சாய்பாபாவை வழிபடும் போது சாய்பாபா படத்தை கீழே வைக்கக்கூடாது. ஒரு சிறிய பலகை வைத்து அதன் மேலே ஒரு மஞ்சள் துணியை விரித்து சாய்பாபா படத்தை வைக்க வேண்டும். அதன் பின்பு சுத்தமான நீரால் துடைத்து சந்தனம், குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும். சாய்பாபாவிற்கு பிடித்த மஞ்சள் நிறம் கொண்ட மலர்கள் அல்லது மலர்களால் ஆன மாலையை சாய்பாபாவின் படத்திற்கு அணிவிக்க வேண்டும். தீபம், ஊதுபத்தி போன்றவற்றை ஏற்றி பூஜையிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வேண்டலாம். இதுபோல பழங்கள், இனிப்புகள், கற்கண்டு போன்றவற்றையும் படையலாக வைத்து சாய்பாபாவை வேண்டலாம். முடிந்தால் சாய்பாபா கோவிலுக்கு சென்று அங்கு பூஜையில் கலந்து கொள்ளலாம். அப்படி செல்ல முடியாத நிலையில் வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு 9 வாரங்கள் பூஜை செய்யலாம். இந்த விரத நாட்களில் சாய்பாபாவை நினைத்து அவரின் விரத கதைகள், சாய் பாமாலை, சாய் பவானி போன்றவற்றை பக்தியுடன் சாய்பாபாவை வேண்டி படிப்பது சிறப்பை அளிக்கும். வெளியூர் செல்வதானாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதத்தின் போது பெண்கள் மாதவிளக்கு அல்லது இன்னும் பிற காரணங்களாலோ விரதம் தொடர முடியவில்லை என்றால் அதற்கு அடுத்த வியாழக்கிழமை நாட்களில் இருக்கும் விரதத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 9 வியாழக்கிழமைகள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். தொடர்ந்து விரதம் இருந்து 9 வியாழக்கிழமையன்று 5 ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உணவு அளிக்க வேண்டும். நேரடியாக வழங்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமாகவோ உணவுப் பொருட்களை கொடுப்பதோ ஏற்பாடு செய்யலாம். 9 வியாழக்கிழமையன்று சாய் விரத புத்தகங்களை நம் வீட்டில் அருகில் இருப்பவர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் கொடுக்கலாம். புத்தகத்தை கொடுக்கும்போது அதனை பூஜை அறையில் வைத்து பின்பு கொடுக்க வேண்டும். இந்த விதிமுறைகளின்படி விரதம் இருந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். பொறுமையோடு இருந்தால் வேண்டுவது அனைத்தும் தருவார் நம் சாய்பாபா.